ஹே கைஸ் வெல்கம் பேக் டு ஜிப்ளிஸ் தமிழ் சேனல். இப்போ ரீசெண்டாக தமிழ் இல்லாத ஒரு அஞ்சு தரமான மூவிஸை வந்து தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மூவிஸோட ஒரு ஷார்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்ருங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். த வுல்ஃப் பேக் அப்படின்னு ஒரு படம் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தை தயவுசெய்து இது மட்டும் டவுன்லோட் பண்ணிடாதீங்க, ரொம்பவே மொக்கையான படம், உங்களோட டைம் தான் டோட்டலி வேஸ்ட்டு. ஓகேவா, அதனால் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்பர் ஃபைவ், பாடி கார்டு. இந்த படம் 2020 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் கிரைம் மூவி. அண்ட் இந்த படத்தில் நம்ம ஹீரோயினை ஒரு கும்பல் வந்து துரத்திட்டு வராங்க. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து அவளை எப்படியோ காப்பாற்றிடறாப்ல. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ தான் வந்து பாடி கார்டாக இருக்க போறாரு. ஸோ அந்த ஹீரோயினை எதுக்காக துரத்துறாங்க, நம்ம ஹீரோ அவளை காப்பாற்றினாலும் இல்லையா அப்படின்ற சொல்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். ஸோ படத்தில் ஃபைட் சீன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஓகேவாக வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் தமிழ் டப்பிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாக பண்ணியிருந்தாங்க. ஓவரால் இந்த படம் நம்ம பார்க்கறதுக்கு ஒரு ஒன் டைம் வாட்சபிளுக்கு ஒரு ஒர்த்தான மூவியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு ஐஎம்டிபியோட ரேட்டிங் 5.6/10. நம்பர் ஃபோர், கோல்டன் ஜாப். இந்த படம் 2018 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் கிரைம் மூவி. அண்ட் இந்த படத்தில் ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க. அந்த அஞ்சு பேருமே ஒரே குரூப். அவங்க ஒரு விஷயத்தை முடிவு பண்ணி இறங்கிட்டாங்க அப்படின்னா எதிரில் எமனே வந்தாலும் இறங்கி செய்வாங்க, அந்த அளவுக்கு வேலைக்காரங்க. இப்படி இருக்க அவங்க அஞ்சு பேருக்குள்ள கடைசியாக பண்ண ஒரு ராபரி மூலமா பிரச்சனை வர ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கப்புறம் இவங்களோட லைஃப் எப்படி மாறப்போகுது அப்படின்றத சொல்றதா இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கும். ஸோ படம் வந்து ஓவராலாக நமக்கு நீட்டாக வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் தமிழ் டப்பிங்கும் லிப்சிங்கோட ரொம்பவே நீட்டாக பண்ணியிருக்காங்க. டோட்டலி இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிளுக்கு ஒரு ஒர்த்தான மூவியாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு ஐஎம்டிபியோட ரேட்டிங் 5.6/10. நம்பர் த்ரீ, ஹிட்மேன் ஏஜென்ட் ஜூன். இந்த படம் 2020 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் காமெடி மூவி. அண்ட் இந்த படத்தில் நம்ம ஹீரோ வந்து ஒரு கார்ட்டூன் படத்தெல்லாம் வரைகிறவராக இருப்பார். அவர் எவ்வளோதான் படம் வரைஞ்சாலுமே யார்கிட்டையுமே அவ்வளோவா ரீச் கிடைக்காது. ஒரு கட்டத்தில் வெறுப்பாகி போய் அவரோட பாஸ்ட் லைஃபே அப்படியே படமாக வரைய ஆரம்பிக்கிறாரு. அந்த படம் எப்படியோ இன்டர்நெட்டில் வைரல் ஆயிருது. ஸோ அதுக்கப்புறமா ஒரு நாடே இவரை கொலை பண்ணுறதுக்காக துரத்துதுங்க. ஒரு நாடே கொலை பண்ணுறது துரத்துற அளவுக்கு அந்த படத்தில் அப்படி என்ன இருந்துச்சு, இவர் பாஸ்ட் லைஃப்பில் அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றத ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறதா இந்த படம். ஸோ இந்த படத்தோட ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்குமே படம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகும். படத்தில் ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே சும்மா தெருக்கி விட்டுருப்பாங்க. தமிழ் டப்பிங் பார்த்தீங்கன்னா லிப்சிங்கோட நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு ஐஎம்டிபியோட ரேட்டிங் 6.4/10. நம்பர் டூ, த ஸ்விங்லர்ஸ். இந்த படம் 2017 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் கிரைம் மூவி. இந்த படத்தோட கதையை எப்படி சொல்லணும் எனக்கு தெரியல. இந்த தமிழில் சதுரங்க வேட்டை படம் பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட இந்த படமும் அதே மாதிரி தான். ஆனால் அதில் ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா சதுரங்க வேட்டையில் ஒருத்தர் தான் எல்லாத்தையும் ஏமாத்துவார். ஆனால் இங்கே ஒவ்வொருத்தனும் ஏமாத்திக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தனும் மற்றவங்களை எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்றத ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இந்த படத்தில் காமிச்சிருந்தாங்க. ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்குமே செம்ம பரபரப்பாக வந்து இந்த படம் போயிட்டு இருந்துச்சு. படத்தில் தமிழ் டப்பிங்கும் லிப்சிங்கோட ரொம்பவே நீட்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு ஒர்த்தான படம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு ஐஎம்டிபியோட ரேட்டிங் 6.6/10. அண்ட் ஃபைனலி நம்பர் ஒன், லக்கி. இந்த படம் 2016 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் காமெடி மூவி. அண்ட் இந்த படத்தில் மொத்தம் ரெண்டு ஹீரோ, ஒருத்தர் வந்து பரமையில, இன்னொருத்தர் வந்து ஒரு மிகப்பெரிய பணக்காரர். அது மட்டும் இல்லாமல் அவன் ஒரு அசாசியனும் கூட. இப்போ அந்த பணக்கார ஹீரோ எதிர்பாராத விதமாக வழுக்கி விழுந்து பழசெல்லாம் மறந்துடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை எப்படி மாறப்போகுது அப்படின்றத சொல்கிறதா இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்க வைக்கிற ஒரு படம், செம்ம காமெடியான படம். எல்லா இடத்துலையுமே காமெடி சீன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையில் சந்திக்கிற மாற்றத்தை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இந்த படத்தில் நமக்கு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த படத்தில் தமிழ் டப்பிங்கும் லிப்சிங்கோட ரொம்பவே நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு ஒர்த்தான செம்ம காமெடியான மூவி. இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு ஐஎம்டிபியோட ரேட்டிங் 6.9/10. ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை பை.